ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இவனை மாதிரி நீ கேப்டன் பண்ணுறா ஜடேஜான்னு நம்ம தலை இருக்கார் இல்லையா, ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. அவர் சொன்ன பாயிண்ட் வந்துட்டு வேற லெவல் தான். சேம் டைம் நம்ம தமிழனை மிகப்பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. என்ன ப்ரோ ஹர்திக் பாண்டியா பற்றி பேசுகிறீங்கன்னா, அவரை பற்றி தான் நம்ம தோனியே பேசியிருக்காரு, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவரை கேப்டனே பண்ணதில்லைங்க, திடுதுப்புன்னு ஐபிஎல்ல பண்ணார், வேற லெவல் வெல்டன், நம்பர் ஒன் கேப்டன் மாதிரி செயல்படுறாரு. ஒரு பையனுக்கு என்ன கெத்துன்னு தெரியுமா, குறிப்பாக ஒரு கேப்டனுக்கு என்ன கெத்துனா பயப்படக்கூடாதுங்க. அவரே பவர் பிளேயில் பவுலிங் போகிறாரு, ஒன் டவுன் வந்து பேட் பண்ணுறாரு, நான் பண்ணுறேன் எல்லாமே அப்படின்னு, நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாருங்க. அந்த கெத்து ஸ்பிரிட்டு கேப்டன் கிட்ட இருக்கணும். பாண்டியாவோட அந்த தில்னஸ் முடிவு இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக கடவுளே வந்து அந்த டீமை வின் பண்ண வைக்கிறாருங்க. ரீசன் கேட்டிங்கன்னா, குஜராத் டீமில் பேட்டிங் ஒரு வெங்காயமும் இல்லை, பவுலிங் தான் அந்த டீமில் நம்பர் ஒன் ஸ்குவாடு. பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே புள்ள பூச்சியே தான் பாண்டியாவை தவிர. பாண்டியாவுமே மிகப்பெரிய இன்ச்சூரில் இருக்கார் ஓகேவா. அப்படி இருந்துமே அந்த டீம் தொடர்ச்சியாக வின் பண்ணுறாங்கன்னா கேப்டன் வந்து தைரியமா முடிவெடுக்கிறாரு தில்னஸா. என்னைக்கு ஒரு தலைவன் போர்ல முன்னாடி வந்து நிக்கிறானோ அந்த படம் வின் பண்ணுங்க, அதை தான் ஹர்திக் பாண்டியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கங்க, இதே பாயிண்ட் தான் ஜடேஜா கிட்ட நம்ம தோனி சொல்லியிருக்காரு. கேப்டன்சில வந்துட்டு நீ தடுமாறுற பயப்படுற அந்த பயத்தெல்லாம் தூக்கேறி என்னை அதிகமா எதிர்பார்க்கிற தைரியமான முடிவை நீ எடு, உதாரணத்துக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி கேப்டன் பண்ணு தைரியமா சொல்லியிருக்காருங்க. ஒரு கேப்டன் அக்காலத்துல நீ என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வந்துட்டு நீ எதிர்பார்க்க வேணாம், துணிச்சலா துணிந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி போல செயல்படையன. ஜட்டுவுக்கு இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி ஒரு முக்கியமான அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க, என்னை எதிர்பார்க்காதேன்னு, நானே தவறு பண்ணாலும் தப்புனா தட்டி கேளு ஹர்திக் பாண்டியா மாதின்னு. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியை முன்னிறுத்தினார் தோனி. ஒரு கேப்டனுக்கு வந்துட்டு அந்த தில்னஸ் இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். ஜடேஜா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இதுமே இல்லைங்க, தென்ற கடனுக்கு தெரிகிறாரு, அதாவது மிகப்பெரிய பிரஷரா அவர் மேலேயே போட்டுக்கிறாரு. இப்ப என்னன்னா பேட்டிங்கும் வர மாட்டேது, தொட்டதுக்கெல்லாம் தோனி எதிர்பார்க்கிறாரு, தோனி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு. பாண்டியா மாதிரி தனித்து விழித்திருந்து தில்னஸா செயல்படுன்னு சொல்லியிருக்காரு. தோனி சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி தாங்க இந்த இயர் ஐபிஎல்ல தில்னஸா இருக்கு, அதனால தான் ஆட்டோமேட்டிக்லி காடிஸ் கிரேட் வந்து அவருக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தோனி சொன்ன இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா, நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் பஞ்சாப்க்கு எதிராக ஜிடி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்தவர் நம்ம தமிழன் சாய் சுதர்சனுங்க. கிடைச்ச ஒரே வாய்ப்புல பாத்தீங்கன்னா உலக லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு, சூப்பரா ப்ளே பண்ணாரு. அந்த பையன் அப்படி ஒரு இன்டென்ட் கொடுக்கலன்னா நாங்க தோத்திருப்போம், சிறப்பா பேட்டிங் செஞ்சிருக்காரு அந்த பையனு ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய லெவலில் நம்ம தமிழனை பாராட்டியிருக்காரு. ஓகே நண்பாஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேட்ச்சில் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் ஒரு பீஸ்ட் லெவல் பண்ணுவோமா, கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.